ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அரசியல் கட்சிகள். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணுக்குன்னு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேசிய கட்சி அங்கீகாரம். அதாவது ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியா இருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்கு என்னென்ன அங்கீகாரம் வேணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை மக்களவை தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மாநிலத்தில் அல்லது மாநிலங்களில் குறைந்தது 4 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேசிய கட்சி ஆகும்னா அந்த கட்சி என்ன ஆகும்னா 4 இல்லைன்னா 6 மாநிலங்கள்ல வந்து 6% ஓட்டும் பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு மாநிலத்துல குறைஞ்சது 4 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்கணும். அடுத்தது மாநில கட்சி அங்கீகாரம். இப்ப வந்து நம்ம தேசிய கட்சி பார்த்தோம், அடுத்தது நம்ம மாநில கட்சி பார்க்க போறோம். ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட மாநில பொது தேர்தல குறைஞ்சது 6% வாக்குகளாவது பெறணும். அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 2 MLAவாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த கட்சி மொத்தமா வந்து அந்த மாநிலத்துல 6% ஓட்டை வந்து பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 MLA வந்து வெற்றி பெற்றிருக்கணும். இதுதான் வந்து தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் அங்கீகாரம் தரது. அடுத்தது நம்ம இந்தியாவில எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். தற்போது 7 தேசிய கட்சிகள் உள்ளன. அதாவது 2009 தேர்தல் அதை பொறுத்து இந்த டேட்டா வந்து எடுத்திருக்கோம். முதல் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் INC, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி BJP, அடுத்தது பகுஜன் சமாஜ் கட்சி BSP, நானாவது கம்யூனிஸ்ட் கட்சி CPIM. அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சின்றது பாத்தீங்கன்னா கேரளா சைடு தான் அதிகமா இருக்கும், நம்ம சைடு அதிகமா இருக்காது. அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி CPI, அடுத்தது தேசியவாத காங்கிரஸ் NCP, அடுத்தது ராஷ்டிரிய ஜனதா தளம் RJD. இந்த 7 கட்சி தான் வந்து தேசிய கட்சிகள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 மாநில கட்சிகள் இருக்கு. அது 7 தேசிய கட்சியும் 40 மாநில கட்சிகளும். அது மட்டும் இல்லாம மேலும் 980 பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் பெறாத கட்சிகள் வந்து இருக்கு. மாநிலத்துல வந்து 6%, அந்த 2 MLA வந்து வின் பண்ணாம இருக்கிறது. இந்த மாதிரி வந்து 980 பதிவு செய்த அங்கீகாரம் பெறாத கட்சிகளா வந்து இருக்குது. இதோட வந்து இந்த அரசியல் கட்சிகள் டாபிக் வந்து முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம யூடியூப் சேனலோட நேம் TNPC அப்டேட், நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் TNPC அப்டேட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த். உங்களில் ஒருவன்.